சங்கரன் சங்கரஞ்சிச்சுட்டா என்ன ஜான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா இருக்காரு இல்லை நீ சங்கர்ட்ட தானே கேளு அப்படின்ட்டாரு எம்ஜிஆர் உடனே சங்கர் இல்லை அவர் பாஸ் பாஸ் பாரு யார் அண்ணனை வந்து அவர் பாஸ் அப்படின்பார் பாஸ் அவங்கள பற்றி நீங்கள் ஒரு குழந்த உள்ளோம் அவன் கொஞ்சம் நேரம் கணேசன் கூட விளையாட பண்ண சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணார்னு உடனே நல்ல விளையாட்டாக கொஞ்ச நேரம் மனுஷன் ஆற்ற நின்றுவோம் அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் இதாகிட்டு காப்பியோ ஏதோ டிஃபன் சாப்பிட்டு அப்போ நீங்கள் கரெக்டாக வந்திருக்கேங்க மறுபடியும் எங்கேயாவது இருந்து ஃபோன் பண்ணி நான் டெல்லிக்கு போகிறேன் அது இது அவ்வளோதான் அப்படின்னு இவர் ரொம்ப கோபமாக சொல்லிட்டார் அதுல போகல சார் நான் வரேன் சும்மாவும் கூட தகுந்த ஓய்வு நேரத்தில் ஒரு தமாஷ் பண்ணலான்னு பண்ணினேன் இப்போ எத்தனை மணிக்கு என்ன மறுபடி டீட்டெயில் கேட்டார் மறுநாளே இப்போ பிறப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இப்போ அவர் தேட்ரு ரெண்டு தேட்டர் கமலா தேட்டர் சாந்தி தேட்டர் திட்டத்திட்ட கணேசன் என் தம்பி சண்முகம் அங்கேயே இருந்து அந்த தேட்டர் கட்ட அசித்துவார் அன்னி போட்டார் இருந்து அங்கேயே இருந்துட்டார் அவர் ஷேவ் கூட பண்ணாமல் என்ன சம்மந்தம் எடுத்துக்கிட்டார் இந்த தேட்டரை ஓப்பன் பண்ணாமல் நான் ஷேவிங் கூட பண்ண மாட்டேன் அப்படி நான் அதெல்லாம் போய் பார்த்தேன் நான் அவங்க தொடர்புள்ளதெல்லாம் இருக்கேன் ஏற்ற பிறகு அடிக்கடி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அவர் அங்கே இருக்காரு தேட்டர் இப்போ ரெண்டு நாள் இருக்குது இவர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இன்பிட்வின் ஒரு விஷயம் சொல்கிறேன் மிருதக சக்கரவர்த்தி நான் அடுத்து முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன் எது ராஜரிஷி படத்துக்கு இப்போ காலிச்சிட்டுக்கா இந்த நேரம் எனக்கு வேண்டிய உயிருக்குறான ஒரு நண்பர் ஏஎஸ் பிரகாஷ் அதாவது பேராசிரியர் நல்லா கவனிங்க சொன்னா தான் உங்களுக்கு புரிய பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம்னா அக்கரை பச்சை சூரியகாந்தி அந்தமான் காதலி இப்படி பெரிய பெரிய படங்கள்லாம் கதை வசனம் எழுதுன்னு வருது திரைக்கதை எழுதுன்னு வருது பேராசிரியர் ஏஸ் முத்துனா எல்லோருக்கும் தெரியும் இப்போ கொஞ்ச தான் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறாரு ஏன்னா நிறைய கதைகள் எழுதிக்கிட்டே இருப்பார் பேராசிரியர் வேறு அவரு நான் என் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு ஏன்னா நான் இதுக்கு முன்னே மிருதத்தக்கத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தேன் புதிய தோன்றங்கள் பேய் குதிரையை வச்சு அதுக்கு அவர்தான் வசனம் எழுத போட்டேன் என்ன வசனம் நானே எழுதிக்கிடுவேன் ஒரு பேராசிரியர் இருக்கிற முதல்ல எங்கிட்ட அவர் பழகுறது எங்கிட்ட கொடுக்குற மாதிரியா இது இதெல்லாம் வச்சு சரி நீங்கள் வாங்க நீங்கள் பிரசனை எழுதுங்கன்னு சொல்லிட்டு பாதி நானே எழுதிக்கிட்டேன் அவர் என்ன ஒத்தையப்போ அதே ஏதோ டைரக்ஷன் பண்ண போயிட்டார் எழுதி கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல அதில் நெருக்கமாயிட்டோம் நாங்கள் ரெண்டு ஊரும் அடுத்து ராஜரிஷி நாடகம் நான் ராஜரிஷின்னு மாற்றிக்கிட்டேன்னு தெரியும் விஸ்வம்சுரார் தான் அந்த நாடகத்தை போய் ஒரு ஆர்எஸ் மன ஒரு நடத்துனது அதில் ஏஸ் பிரகாஷ் தான் வசனம் அது புராணம் தானே அதனால் வசனம் மட்டும்தான் இவர் அதில் இப்போ நான் வந்து ஒரு கா அட்வான்ஸ் ஒரு லட்சம் கொடுத்து நிற்குது இல்லை கொடுத்துட்டேன் இல்லை நாடகத்துக்குள்ளே போய் நின்று அட்வான்ஸ் எல்லாம் இல்லை அதனால இவர் தான் வசனம்னு சொல்லி இவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் யாருக்கு பிரகாசத்துக்கும் அதில் நெருங்கு சொல்கிற நெருக்கத்துக்கு காரணம் சொன்னேன் இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக பழகிட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார் வந்த உடனே வாங்க வாங்க பிரகாசம் வாங்கண்ணே கலைஞராக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னார் என்ன சொல்லுங்கன்னு நான் வந்து சாதனைன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் அது போய் நான் போய் கேட்டால் கா இப்போ கால்சீட்டு இல்லைங்கிறார் யார் சண்முகம் சிவாஜி ஒன்று என் தம்பி இப்போ கால் சீட்டு இல்லைங்கிறாரு சண்முகம் ஏதோ ஒரு என் மேலே கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்போதானே இல்லை இல்லை இந்த அந்தவான் காதலியில் இவர் தான் கதை வச்சுகிறோம் யார் ஏஸ் எஸ் பிரகாசன் வசனங்களை மாற்றினா அவர் பிடிக்கவே பிடிக்காது பேராசிரியருங்கிறதே நிற்பார் கும்முன்னு யார் ஏஎஸ் பிரகாசன் இவர் பேராசிரியர் அதெல்லாம் அப்புறம் எனக்கு தகுந்தபடி வசனம் வரலனா நான் அதை உன்னுடைய கருத்து மாறுபடாமல் நான் பேசுகிறத பார்த்துக்கணும் பேசி அவள் எழுதுனவன பிரமாமா பேசுவார் அண்ணனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம் அப்படி அந்தமான் காலையில் அவுட்டோர் ஷூட்டிங்கில் ஒன்று ரெண்டு வசனத்தை அண்ணன் வந்து மாற்றி மாற்றின்னா கருத்தை மாற்றி இல்லை ஏதோ ஒன்று டெவலப் பண்ணி பேசிட்டார் இது ஏ பிரகாஷன் சார் நான் அப்படி சொல்ல எழுதலை சார் இப்படின்னு இருக்கார் உடனே அண்ணே உடனே ஒரு 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 மொழி முடிச்சுட்டாராம் அப்படியா அப்படின்னு விட்டுட்டார் மறுநாளும் அதே மாதிரி இல்லை எங்க அந்த மாதிரிலாம் போய்தான் எடுத்தாங்க அதை அதே மாதிரி ஒரு வசனத்தை இவர் டெவலப் பண்ணி அடிச்சிருக்காரு சார் சார் பேசாமல் பேசாமல்ட்டாரான் யார் என்ன முடிச்சாச்சா முடிஞ்சு முடிஞ்சு போச்சு இதை மனதில் வச்சுக்கிட்டே என்னை அவாய்ட் பண்ணுறாரு கலைஞனா நான் வந்து என்னுடைய கதைக்கு இப்படித்தே இருக்கணும்னு சொல்லி ஒரு ரைட்டருங்க மொழியில் சொன்னேன் அவருக்கு ஒரு கோபம் இருக்குது கவலையே படாத கவலையே படாதீங்க நான் போய் அவரை கரெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்களே என் கூட வாங்கன்னு போனேன் கூப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கினு ஸ்டுடியோவில் ஒரு இடம்னு நினைக்கிறேன் அங்கே படத்தில் இருக்காரு அண்ணன் ஆயிட் பண்ணிகிட்டு இருக்காரு இவரையும் கூப்பிட்டு போனேன் நான் கும்பிடு ஓட்டுறதுன்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் ஷார்ட் முடிஞ்சு வந்தார் உட்காந்தார் என்ன கலைஞானோம் அப்படின்னாரு இல்லை ஏஎஸ் பிரகாசத்தை கூப்பிட்டு வந்துருக்கு யார் ஏஎஸ் பிரகாசன்னே அப்படி அவர் ரொம்ப கோபக்காரராச்சு பட்டன் இடத்த ரொம்ப கோபக்காரராச்சு விசாமல் இருந்தேன் நான் அது மாதிரி சொல்லக்கூடாதுல அவர் என்ன சொன்னார் அதே சொல்கிறார் அந்த மான் அவர் எழுதின வசனத்தை நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டேனா கிண்டல் அடிக்கிறார் பின்னாடிதே நிற்கிறார் அவர் பின்னால் ஏது பிரகாசம் ஸ்பாய் பண்ணிட்டேனா அதனால் எனக்கு அவருக்கு கோபம் எதுக்கு அவர் ஒரு எழுத்தாளர் நான் அடிக்கப்பா எங்கள் ரெண்டுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா எழுத்தாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்னை திட்டு வைங்க வேண்டவே வேண்டாம் பாட்டார் பின்ன பின்னாடிதே நிற்கிறார் அவர் அண்ணே அதான் நிற்கிறாருன்னு என்ன யார் இதோ பிரகாசம் முன்னாடி வாங்கிட்டார் அதுக்குள்ளே மட்டும் கா கும்பிட்டாரு என்ன பிரகாசம் நான் தான் சொல்லி செல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க மாட்டேன்னு சொல்லாமல் நாகரீகமாக டைம் கொடுக்காரு சரிண்ணே டைம் எடுத்துக்கிட்டே வரட்டமுண்ணே அப்படின்னு கொஞ்சம் டவுன் அவர் உள்ளத்தை கொஞ்சம் கோவத்தை இறக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வந்தது பிறகு வந்ததுக்கு பிறகு நான் நான் அவர் ஏதோ ஒரு படம் ஒரு நல்ல படம் நல்ல கதை டைட்டில் ஞாபகம் இல்லை அதுக்கு ஒரு லட்ச ரூபா அவருக்கு வந்து பரிசு கிடச்சது யாருக்கு ஏஜ் போகிறதா ஒரு லட்ச ரூபா வாங்கி இருக்குதா என்ன இருக்குன்னாரு நீங்கள் ஒன்று செய்யுங்க ஒரு சின்ன பாக்ஸ் வாங்க அதுக்குள்ளே கேஷாக ஒரு லட்சத்தை வரிசையாக அடிக்கிங்க அடித்து வச்சிட்டு போட்டு போய் கையில் வச்சுக்கோங்க நான் இப்போ வந்துருச்சு தேட்டர் திறக்கிறனால எது கமலா அண்டு சாந்தி தேட்டர் தஞ்சாவூரில் நான் போகிறேன் எங்காரையும் நீங்களும் வாங்க வந்து என்ன செய்யணார் நீ நான் சொல்கிறத கேளுங்கிறேன் அந்த கேஷை எடுத்துக்கோங்க எங்கே தான் நீங்கள் வாங்க அவனை அங்கே வச்சு உங்களுக்கு நான் கரெக்ட் அந் ஏன்னா அங்கே எல்லோரும் வருவாங்க எம்ஜிஆரும் வராரு அவர் திறக்க வராரு கணேசன் தான் இங்கே நிச்சயமாக இருப்பார் அவர் தம்பி தான் கால் சீட்டு கொடுக்குறது அவரும் அங்கே தான் இருக்கார் நீங்கள் வாங்கலை என்ன ஓகேன்ட்டு அந்த ஒரு லட்ச ரூபா கேஷோடு வந்துட்டார் வந்து வண்டி ஏற்றார் இந்த நேரம் சென்னை கலெக்டரில் சுந்தரமூர்த்தி சொன்னேன் ஸ்டார் நைட்டு நடத்துனவர் அவரும் வர்றார் கல்யாணம் உங்கள் வண்டியிலேயே நானும் வந்துடுன்ட்டார் சரிட்டு அவர் கலெக்டர் ஆச்சு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு ஊர் பின்னா உட்காந்துட்டு வண்டி போய்ட்டு இருக்கேங்க சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி கார் போய் இருக்கிறது அப்போ கலைஞர் இந்த சாதனை கதை உங்களுக்கு சரியாக வருதான்னு பாருங்கன்னாரு அவங்களுக்கு சொல்லுங்கள் சார் நான் எப்போவும் கதைன்னா அதுதான் அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது நேயர்கள் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் அப்பப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு கைவந்த கலை நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது கதையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி எட்டு வயசுலேருந்து கதை சொல்கிற ஐயா அதனால் நான் வந்து கதை தான் என்னுடைய கைவந்த கலை அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஒவ்வொருத்தர் சேர்ந்த முழு நாற்பழக்கம்னாங்கல்ல அது மாதிரி எனக்கு அந்த நாற்பழக்கம் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சில நேரம் முன்ன இருக்கும் அதனால் நேர்கள் கோச்சுக்கூடாது அது மாதிரி அவருக்கு தெரிய நான் கதைனால் எப்படி கலைஞான கரெக்டாக டீல் பண்ணுவார் குரல் நிறைய சொல்லுவார்னு ஏஸ் பிரகாசத்துக்கு தெரியும் உடனே வண்டி போய்ட்டு இருக்குது அங்கே முன்னாடி உட்காந்து கலையிட்டு கதையை கேட்குறாரு இவர் சொல்ல ஆரம்பித்தார் கதையை சொல்லிட்டார் அது என்ன ரெண்டே வரையும் சொல்லிடுவேன் ஒரு டைரக்டர் சினிமா டைரெக்டர் பொண்ணுக்கிட்ட சகஜமாக பழகுறாரு கையை தொட்டுக்கிட்டு இப்படி நடி அப்படி நடி கன்னத்தில் அடிக்கிறது சில டைரக்டர்லாம் கொஞ்சம் க க அடித்து கிடைச்சுதான் வேலை வாங்க புதுமுகத்தை அப்படி சொன்ன உடனே கோய்பு எதிர்பாராமல் ஷூட்டிங் வந்துடுச்சு என்ன அந்த பொண்ணை போய் கண்ணத்தில் அடிக்கிறாரு கையை பிடிச்சி எடுத்து இப்படி இல்லை நில்லுங்குறாரு இப்படி நில்லுங்கிறாரு இந்த பக்கம் திரும்புங்கிறாரு இன்னும் முதுப்பு கையெல்லாம் சூஸ் பண்ணி விடறாருன்னு டென்ஷன் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அதாவது டைரக்டர் கதையில் அவர் சொல்கிற கதையை வீட்டுக்கு போனால் இனிமேல் நீங்கள் டைரக்ஷனை பண்ண மாட்டேன் நடிச்சு ஏன்னா என்ன பொண்ணுகளைன்னா டைரெக்ஷனாக என்ன பண்ணு நடிச்சா நீங்கள் அப்படி நில் எப்படின்னா கையை காலையில்லாம் பிடிச்சி இழுத்து வைக்க இப்படி உட்காருங்கிறீங்க தப்பு வந்துடாது உணர்ச்சி விஷயம் பட்டுற மாட்டாங்க வேண்டாம் இந்த தொழிலுன்றச்சு யார் கேஆர் விஜயாதே அது நடிச்சது அண்ணந்தே அந்த டைரக்டராக நடிச்சது சாதானி படம் அதையும் சொல்லி இன்னும் இல்லை உடனே சரி மனைவியே இப்படி மனசு கஷ்டப்படும் போது நமக்கு இந்த தொழில் வேண்டாம்னு நிறுத்திடுறாரு கணேசனே ஆனால் காலப்போக்கில் எங்கே போனாலும் என்னம்மா அவங்க புருஷை வந்து இப்போ டைரக்ட் பண்ணுறது இல்லையா அருமையான டேரக்டர்மா நாங்களாம் ஒரு படம்னா பத்து வாட்டி ப பார்ப்போம்னு கல்யாணம் காட்சி அவர் போராடுத்தாலும் அவரை பற்றி தேசிட்டா இந்த இவங்களுக்கு ஒரு சகட்டம் பச்சை ஆகும் பெரிய கலைஞனை நாம் தான் மடக்கி வச்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ம திருந்தது இதான் என் கதை யார் சாதனை கதை ஆனால் திருந்ததுக்கு நல்ல இன்சிடென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு அருமையான இன்சிடென்ட் சொன்னேன் அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறதுக்கு நேரத்தை வீண் அடிக்க மாட்டேன் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு யாருக்கு ஏஸ் புரது உடனே முன்னாடி கலெக்டர் உட்காந்தார் அவர் கைது பிரகாஷம் கலைஞர் சார் சொன்னதை அதை அப்படியே வச்சுக்கன்ட்டார் என் வயசு ஒத்த வரு கலெக்டர் அதை அப்படியே வச்சுக்கோங்கன்ட்டார் சரிங்க நான் ஏற்கனவே இதை நினச்சி வச்சுருக்கேன் அவர் கலைஞரன் சொல்லிட்டார் அவ்வளோதான் மேடர் எதோ ஒன்று மற்ற கதையில் ட்விஸ்ட்டு வேணுன்னா இப்படி வச்சுக்கோங்கன்னு ஒரு ட்விஸ்ட்டு சொன்னேன் அது இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி அதில் போனது ஒன்றும் இல்லை சரின்ட்டு கதை வந்து அந்த ட்விஸ்ட்டில் மேலே ஏறிக்கிச்சு ஜம்புன்னு யார் என்ன கதை கொடுத்தாலும் எத்தனை இருந்தாலும் நான் வந்து அதை அடைச்சி கரெக்ட் பண்ணுறது அறிவ எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான் இதான் உண்மை இப்போ காரியகன் போயிட்டே இருக்குது தஞ்சாவூர் வந்துட்டோம் எங்கே மெட்ராஸில் ஆரம்பித்த கதை கிண்டியா தாண்டனோட கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் யார் பிரகாஷம் த திருச்சி பக்கம் திருச்சி வேலையே ஏதோ ரூட்டில் போனார் தஞ்சாவூர் நெருங்கும் போதே கதையை நிறுத்தினார் சீன் பேசியும் சொல்லிகிட்டே வந்தார் ஃபுல்லாக நானும் சொல்லி கதையவே முடிச்சுட்டோம் ஆக மொத்தம் தஞ்சாவூர் போகும்போது போய் என்னுடைய ஒரு ரூமில் தான் கலெக்டர் ஏஎஸ் பிரகாஷோ எல்லாம் தாங்கினாங்க இப்போ முடிஞ்சால் ரிப்பன் வெட்டணும் அண்ணன் வர்றாரு யார் பெரிய அண்ணன் தலைவர் வர்றாரு காலையில் வர்றாரு இதுக்குள்ளே நாங்கள் குளிச்சு குளித்து ரெடி ஆகிட்டோம் இப்போ இவர் ஒரு லட்சம் கொண்டு வர சொன்னீங்களே எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு ப புதுசாக பாக்ஸு வாங்கிட்டார் எதுக்கு சார் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சரி இவர் என்னையே முடிஞ்ச முடிஞ்ச பார்க்குறாரு பேராசிரியர் அப்போ நான் சொல்கிற இப்போ கேளுங்க இது நம்ம போய் ஆளோட ஆளாக உட்கார வேண்டாம் எங்கே நமக்கு தெரியும் சீட்டு இடம் கொடுப்பாங்க பிடிச்சிருக்கும் போதில் அவரும் கொடுப்பாங்கல்ல பெரிய ரைட்டராஜி அதனால் நம்ம அங்கே உட்கார வேண்டாம் நம்ம வெளியிலே நிற்போம் அந்த தேட்டருக்கு பக்கத்தில் மேலே மாடி மாடியால் ஒரு தனி ரூமில் சண்முகம் இருக்கார் தான் கலிச்சுட்டு கொடுக்குறவர் அதனால் அந் அந்த என்ட்ரன்ஸ் தான் மண்ணுக்குறோம் எம்ஜிஆர் உள்ளே வந்த உடனே எல்லாம் கை தட்டுவாங்கள்ல தேட்டரில் அப்போ நம்ம மழை மளமலன்னு போய் சண்முகண்டனை பார்ப்போம் அவன் பக்கத்து ரூமில் மாடியில் இருக்காரு பார்த்து அது கிரிப்பன் கை தட்டி கட் பண்ணணுன்னு கடை கட கட எல்லாம் கை ஒவ்வொன்று விசில் அடிப்பாங்களே அந்த நேரம் இந்த ஒரு லட்ச ரூபாய் திறந்து அவர் கையில் கொடுத்துருக்கேன் சண்முகண்ணன் கையில் என்ன எப்படி நான் சொல்கிறத கேளுங்களேன் கை தட்டி விசில் அடிக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக நீ அந்த ஒரு லட்சத்தை ஓப்பன் மணி பொட்டி விட அவர் கையில் கொடுங்கண்ணே அதே மாதிரி உள்ளே வந்தார் தலைவர் கை தட்டினாக்க விசில் வந்து சத்தம் கடிச்சு ஓப்பன் பண்ணி கொடுக்க அவர் முழுக்கிறார் அவர் தாண்டி வருது அண்ணே மொதல் லட்சுமி வருது வாங்குங்க உங்கள் தேட்டர் ஓப்பன் பண்ண உடனே லட்சுமி வாங்குங்க லட்சுமி வாங்குங்கண்ணே இந்த லட்சுமின்னா எல்லாத்துக்கும் ஒரு சவலை உதரவில்லை படத்துக்கு லட்சுமின்னு பேர் இருக்கில்ல வாங்க கிடையாது வாங்கிட்டார் யாருக்கும் சண்மோனே இன்னும் என்னையுமே போக்குறார் சண்முகனே அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதானே நல்ல நேரம் பார்த்து வருது பாருங்க லட்சுமின்னு சிரிச்சிட்டார் யாருக்கு சண்முக இப்படியெல்லாம் பிறருக்காக சில பிள்ளை பண்ணுறது என்னுடைய வாடிக்கையான ஒன்று எல்லாருக்கும் ஒரு பிள்ளை பண்ணி பிள்ளை பண்ணித்தே ஒரு நல்ல காரியம் செய்வேன் இது இன்னைக்கு அதுதான் நடக்குது நல்லதுக்கு இப்படியெல்லாம் செய்வேன் இப்போ காலிச்சிட்டு கொடுத்தாச்சு எனக்கும் காலிச்சுட்டு கொடுத்தாச்சு அது ராஜரிஷிக்கும் அவர் வாசனம் வேறு பிரகாச வாசனம் என் படம் நான் எதிர்பார்த்தே ஓடல எதுவும் அவங்க ஒருத்தர் இப்போ படத்தை பார்த்தோம்னா இது யார் இந்த ராஜரிஷியை எடுத்ததுங்கிற விஸ்வாமித்திர்தான் ராஜரிஷின்னு டைட்டில் மாத்திரம் தான் கலைஞமா இல்லை ஏபி நாராஜா எடுத்த மாதிரி தெரியுதுங்கிறா இப்போ அப்புறம் என் நம்பர் தெரிஞ்சு போன் பண்ணி சார் நீங்களும் எடுத்தீங்கிற ஆயிப்போ சில முப்பது வருஷத்துக்கு மேலே ஆமையான பிரமாதமாக இருக்குங்கிற அப்போ எனக்கு கெட்ட நேரம் அவ்வளோதான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை இளையராஜெல்லாம் படத்தை பார்த்துட்டு அண்ணே எனக்கு முதல் மரியாதையை விட இதுதானே சூப்பர்னு பாராட்டின ஒரு இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னமா எதிர்பார்த்த அளவுக்கு என்னுடைய ராஜரிஷி போகலை ஆனால் அவருக்கு போகிற ஒரு ரோடெல்லாம் பிரச்சனை இல்லை யாருக்கே இந்த கதை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் சொல்லிக்கிட்டே போனேன் இல்லை எங்கள் தேட்டருக்கு போகும்போது அவருக்கு படம் சக்ஸஸ் ஆகிப்போச்சு யார் யாருக்கே நான் கூட வந்து ஒர்க் பண்ணது இப்படி பச்சைங்கள்லாம் வச்சுக்கிச்சு படத்தை ரிலீஸ் ப அது மட்டும் இல்லை அதுக்கு ஒரு புதுமுகம் வேறு தே தேவைப்படுது சாதனைக்கு அந்த புதுமுகம் நேயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎன் வேல்மணின்னு ஒருத்தர் இருந்தார் அதான் பாகப்பி நிறைய படம் எடுத்தார் பாத பாதகாணிக்கை பாகம்பழமும் பாத பாகப்பிரமின் எல்லாமே அவர் எடுத்ததுல பெரிய பிடிச்சத அவர் இறந்துட்டார் அந்த நேரத்தில் எல்லாம் அவர் மகனும் இறந்துட்டார் வேல் சரவணன் அவர் மகன் ஒன்று நடிக்கிறதுக்கு ரெ ரெடியாச்சு அது அந்த படத்தில் சாதனையில நான் தான் சொல்லி புக் பண்ணுறாரு இரு நண்பர்கள் உலக முறாக இருக்கா நண்பர்களுக்காக உயிரை கொடுக்குற நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மாதிரி இவ்வளோ சொத்து குமிச்சு இவ்வளோ சேர்த்து வச்சு யாரும் இல்ல இவர் வெங்காயத்தை கொண்டு இறங்கிட்டார் பணம் வரணும் இல்லை குண்டை சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கி கோ